ஹாய் மக்களே, வாங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட பட்டாசு பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு, இந்த பட்டாசு பாக்ஸ் எப்படி கை காமிச்சு, இந்த விஷயங்கள்லாம் இந்த வீடியோல பார்ப்போம். சோ ஹாப்பி தீபாவளி டு ஆல் மை வியூவர்ஸ். சோ இந்த வீடியோல பார்க்க வாங்க. இப்ப என்னன்னா, எங்க கம்பெனில எனக்கு பட்டாசு பாக்ஸ் கொடுத்தாங்க. நம்ம வர பிக் பாஸ் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம், பிக் பாஸ் வீக் வீடியோஸா போட்டுட்டு இருக்கோம். சோ அதுக்கேற்ற மாதிரி என்ன வந்திருக்கு, டைம் பிக் பாஸ் செலிப்ரேஷன், பட்டாசு பாக்ஸ் என்னடா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லியா. ஸோ இந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு, இந்த பாக்ஸோட காஸ்ட் என்ன அப்படின்றத எல்லாமே நம்ம பார்ப்போம். இந்த பாக்ஸ் வந்து எங்க கம்பெனில இருந்து எனக்கு கிஃப்டா கொடுத்தது, கம்பெனி ஓனருக்கு நன்றி. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, நல்ல பெரிய பாக்ஸ், நல்ல பெரிய கிஃப்ட். போன வாட்டி இதே மாதிரி தான் கொடுத்தாங்க, பெரிய கிஃப்டா கொடுத்தேன், கொடுத்தா எங்க ஓனர் அள்ளி தான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி பெரிய கிஃப்ட் தான் கொடுத்துருக்காரு. இது வந்து இந்த பாக்ஸ்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்ற போட்டோஸ். இதுல வந்து மொத்தம் 51 ஐட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன ஐட்டம் அப்படின்றத ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். நம்ம ஒரு கிளான்ஸாவே இதெல்லாம் பார்த்தோம்னா, ரெண்டரை குருவி பட்டாசு, லக்ஷ்மி வெடி, 4 இன்ச் லக்ஷ்மி வெடி, டீலக்ஸ் லக்ஷ்மி, லக்ஷ்மி வந்து எத்தனை லக்ஷ்மிங்க, அண்ணன் லக்ஷ்மி, இதெல்லாம் இருக்கும்போது நீங்க 7 லட்சுமி சொல்லுவீங்க, அப்ப பாக்ஸ் நாங்க 7 லட்சுமி வைக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி, 3.5 லட்சுமி, 4 இன்ச் லக்ஷ்மி, 4 இன்ச் டீலக்ஸ் லக்ஷ்மி, 3 இன்ச் லக்ஷ்மி, 2 இன்ச் லக்ஷ்மின்னு ஒரு 4 ஐட்டம் வச்சிருக்காங்க. குருவி ஒருத்தன் தான் இருக்கான். ஏன்னா விஜய் எப்படி சிங்கிள் ஜி பூம்பா, இது நான் வந்து 6வது படிக்கும் போது ஜி பூம்பா பாத்திருக்கேன். அதோட இந்த பாக்ஸ் எல்லாம் பார்க்க போறேன். தமிழோட இல்லைங்க, இதுல இது தீபாவளி செலிப்ரேஷன், பிக் பாஸ் செலிப்ரேஷன் போட்டுக்கலாம், ஹாப்பி தீபாவளினே போடல. ஏன் ஒரு பட்டாசு பாக்ஸ்ல ஹாப்பி தீபாவளி இருக்குமா இருக்கலாம், எதுக்கு அப்புறம் சிவகாசியில இருந்து பட்டாசு வாங்கணும் சார். இதெல்லாம் என்ன கேட்டா என்ன பைத்தியக்காரங்கிறாங்க. 1.5 ட்விங்க்லிங்ஸ் ஆர் கார்கில் பாம், கார்கில் அதாவது கார்கில் போற வெடிச்சா எப்படி வெடிக்கும் அந்த மாதிரி கார்கில் பாம் ஒண்ணு இருக்கு உள்ள, அந்த பாம் என்ன நீங்க பாக்க போறீங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக் ஸ்டோன், ஓகே, இதான் சுசுரவத்தி, அசார்டட் கார்ட்டூன், ரெட் பிஜ்லி. இந்த பிஜ்லி பட்டாசு தான் குழந்தைகள் ஞாபகம் வருங்க, அப்படி தூக்கி போட்டு அப்படி வெடிக்க விட்டுது, கையில வெடிக்க விடுறது. சோ அதுக்கப்புறம் கஞ்சா ஜமுனா, கங்கா ஜமுனா, ஏய் கட் 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 கட், ஏதோ ஷவர் இருக்கு, குளிக்க சொல்றாங்கன்னா குளிச்ச நனைஞ்ச பாக்ஸ், டென்ஷன் ஆகாதீங்க, வீடியோட சகஜம். அன்னகொண்டா என்னங்க, விஷால் ஃபேன்ஸ் இதுல வந்து இருக்கு, யாரும் இது வந்து விஷால் ஃபேன்ஸ் வந்து இதை ரகசிக்கணுமே தவிர்த்து உடனே வந்து விஷால் ஃபேன்ஸ் அண்ணன் ஸ்டார் படத்துலயே அவரே ஒத்துக்கிட்டாரா அவர் அண்ணன் கொண்டாண்டு, நீங்க வந்து அண்ணன் கலாஸ்தான், தம்பியை நான் கற்பனா போட மாட்டேன் அப்படின்னு வந்துடாதீங்க, ஒரு பாவத்துக்குள்ள ஒரு செயல் ஆயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்னேக் டேபிள் டேப்லெட், ஸ்னேக் டேப்லெட் இருக்குங்க, சரி நீ கேட்டிய ஸ்னேக் டேப்லெட் அது இருக்கு. ஏன்னா சுவேதா வந்து முதலே சொல்லிட்டா, இதுல பட்டாசு அடிக்கிறதுல எனக்கு தேவை புஷ்பானோ, அதுக்கப்புறம் ஸ்னேக் டேப்லெட்னு சொல்லிட்டா, சோ அதை நான் எடுத்து வச்சிடறேன், அது நம்ம எடுக்க முடியாது, அது சுவேதா எடுப்பான். அதே சுசுரவர்த்தி கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கோம், அதாவது சுசுரவர்த்தி 6 கொடுத்துட்டான். சோ இது வந்து என்ன தெரியுது, போலி பையன், சுசுரவர்த்தி 7, என்னடா இதெல்லாம் பொங்காட்டமா இருக்கு எல்லாமே. அவன் சுசுரவர்த்தி தான் முதல்ல போட்டான், அவன் வேற வேற பேர் தான் சொல்லிட்டான், பட் எல்லாமே சுசுரவர்த்தி. ராக்கெட் பாம் எனக்கு பிடிச்சது இதாங்க, பக்கத்து வீட்டு ஆன்டி எல்லாரு மேலேயும் விடுறது ஒரு பாம், ராக்கெட் பாம், பெரிய பாம், இதுதான் பெரிய வெடிகுண்டு. இந்த வெடிகுண்டை வெடிச்சா பக்கத்து வீட்டுல இருக்கும் எல்லாம் யாராலையும் தூங்க முடியாது. இதை நாளைக்கு காலைல 5 மணிக்கெல்லாம் போட்டு எல்லாரும் தூக்கத்தை எடுக்கணும். ஸ்கை ஷாட்டுங்க, இது ஸ்கை ஷாட் எந்த அளவுக்கு போய் வெடிக்குதுன்றத நாளைக்கு பார்ப்போம். இது 7 ஷாட், இது வந்து இதுல ஒண்ணுமே இல்லை, உள்ள வெறும் இதுதான் இருக்கு, ஆனா இது 7 ஷாட்ன்றான், பார்ப்போம் நாளைக்கு. கலர் வெடிகுண்டு, இதை வந்து அப்படியே சுசுரவர்த்தி வச்சு ஏற்றும் போது அடி புஷ்ஷன் போவோம், ஸோ அதனால இது ஒரு பூந்தொட்டி மாதிரி தான். ஹைட்ரோ பாம், இவன் தான் பெரிய ஆளு, இவன் தான் மாஸ் பக்கா, மாஸ் ஆட்டோபம், இவன் தான் பர்ஃபெக்டா வலிப்பான், எல்லாரையும் வந்து பயம் குத்துவான், டம் டிம் டம்முன்னுவான். இவன் நம்ம 2 வருஷம் நமக்காக நம்மளுக்கே வலிக்கும், ஸோ அதனால இவன் வேணாம் நம்மளுக்கு. பிஜிலி பட்டாசு, ஆல்ரெடி ஒரு பிஜிலி பட்டாசு போட்டோம், இது பிஜிலி 2. ஸ்கை ஷாட்டுங்க, இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கை ஷாட் என்ன ஏதுன்றத நம்ம கண்டினியூ பார்ப்போம். ஓ இதுதான் கிரீன் பாமா, கிரீன் ஜி பூம்பாவா, சாரிங்க ஜி பூம்பாங்க, நானும் தப்பா படிச்சிட்டேன், ஜி பூம்பா. ஏதோ எனக்கு ஜி பூம்பா, இது பாக்குறதுக்கு ஸ்னேக் மிட்டாய் மாதிரி இருக்கு, இதுதான் புதுசா இருக்கு, இதுல பொறி பொறியா வரும்ன்றாங்க, அதெல்லாம் என்ன ஏதுன்னு பாப்போம்.
டிஸ்கோவில் எனக்கு தெரிஞ்சு டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறேன். அதான் டிஸ்கோவில் சங்க சக்கரம் டிஸ்கோவில் லட்சுமி வெடி இல்ல லட்சுமி வெடி இதுதான் லட்சுமி. இது வந்து அனகுண்டா ஓ மை காட் அல்குலா இருக்காரு அல்கு அல்கு இந்த அல்குலா இருக்காரு பாப்பா எனக்கு தெரிஞ்சு அல்குலா இருக்காருன்னா நம்மளுக்கு இந்த பாக்ஸ் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் பூந்தொட்டி பூந்தொட்டி அல்குலே கிங் ஆஃப் கிங் ஓ மை காட் ஆட்டோ பாம். இது இன்னும் கொஞ்சம் பவரா இருக்கிற ஆட்டோ பாம் அதான் கிங் ஆஃப் கிங் ஆட்டோ பாம் தான் எப்பவுமே வந்து வெளியிலேயே நல்லா சவுண்டா வைக்கிற வெடி. சரவெடி சரவெடி 25 சரவெடி மூணு இருக்கு. இந்த அதெல்லாம் பண்ணும்ல அந்த மாதிரி உசுவடி குருவி பட்டாசு கொஞ்சம் பெருசா இருக்குங்க. இது ரொம்ப சின்ன குருவியா இருக்கு ஏன்னா இப்ப குட்டி போட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதோட குட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அம்மா அம்மா குருவி குட்டி குருவி ஃபிஷ் அதாவது மீன்கள்லயே இலக்கியல் மீன் எனக்கு தெரிஞ்சு உஷ்ணு ஓடும் நினைக்கிறேன். அதனால இலக்கியல் மீன்கள் பிளவர் வாட்ச் இன்னொரு சின்ன சூர்யா பாம் ஒரு சின்ன பிளவர் வாட்ச் அதுக்கப்புறம் ஐட்டோ பாம் ஓ மை காட் என்னங்க ஆட்டோ பாம் இவ்வளவு கொடுத்துருக்கான் இதுவும் மூணு ஆட்டோ பாம் ஓ மை காட். நான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்டோ பாம் வச்சு இப்ப எல்லாரும் எல்லா வீட்லயும் நாலு யாவனும் தூங்க மாட்டாங்க எல்லாருக்கும் பாம் தான். ஆல்ரெடி ஒரு பெரிய பாம் பார்த்துருப்பீங்க இது ஒரு அனுப்புண்டா பிளவர் பாட்ஸ். ஸோ யா இந்த பிளவர் பாட்ஸ் திடீர்னு வெடிக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா பிளவர் பாட்ஸ் வைக்கும் போது திடீர்னு வெடிக்கும். நானே நிறைய பட்டிருக்கேன் இந்த பிளவர் பாட்ஸ்ன்னு சொல்லி சின்ன வயசுல கிட்ட போயிட்டு ரெண்டு மூணு வைப்பேன் அது டெமா டிமன் வெடிக்கும் வச்சு ஒன்று சாய்ந்தரமா உஸ்னு வந்து மேலாம் போகும். ஸோ அதான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் பிஜிலி 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 ரமேஷ் கிரனேட் இந்த பிஜிலிய கிரானைட் கொண்டு போட்டு குத்துட்டு இது கிரானைட்ன்றாங்க ஓ மை காட் கிரானைட் பாம். நீங்க வந்து உள்ள என்ன இருக்குன்னு நீங்க பார்க்க கூடாது வெளியில என்ன கிரானைட் யாராவது ஏதாவது பேசினீங்கன்னா வாயிலே கஷ்டம் தூக்கி உங்க மேல போட்டுருவேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க நான் கொஞ்சம் மோசமானவங்க கிரானைட் வச்சிருக்கேன். உடனே இந்த போட்டோவை பார்த்துட்டு இது உண்மையான கிரானைட் வச்சிருக்காங்க அப்படின்னு போலீஸ் சார் நினைக்கணும் என்னையே என் வீட்டுக்கு வர்றோன்னா நான் பொறுப்பு கிடையாது ஏன்னா அப்பயே கையோட உடனே காமிச்சிருவேன் இது கிரானைட் இல்லைன்னு. ஸோ நீங்க உண்மையான கிரானைட்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துடாதீங்க வியூவர்ஸ். நான் அப்புறம் கூல் ஸ்டோரேஜ் மாதிரி ஏதாவது ஜோக் பண்ணிடுவேன் குருவி 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 அடிச்சா குருவி 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 பறந்தா அப்படின்னா இதே குருவி அது விஜயை பார்க்க முடியலன்ற உங்களால் வருத்தப்பட்டிருந்தேன். ஏய் ஜாக்கி ஜாக்கி ஜட்டி கிடையாதுங்க இது வந்து இது ஒன்று சொல்லுவாங்க ஜாக்கி சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக ஃப்ளவர் வாட்ஸு இதெல்லாம் வந்து இதில் தான் பற்ற வைப்போம். ஸோ இது வந்து மேஜராக ரொம்ப யூஸ் ஆகும். இதை ஒரு தப்பு நடந்து போச்சுங்க இந்த பாக்ஸில் நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்க சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபா எஸ் ஊதவத்தி சுவேதா புஷ்டா நீங்கள் தான் பிடிச்சிங்களா இல்லையா நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ ஊதவத்தி வைக்கலங்க எப்பவுமே ஒரு பாக்ஸ் இருந்தால் ஒரு ஊதவத்தியை ஒன்று டே போட்டு வச்சிருவோம் இல்லை இப்போலாம் நான் ஊதவத்தி காசு கொடுத்து வாங்குங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. யாருங்க ஊதவத்தியை வச்சு வைக்கிறது இல்லைன்னா பிடிச்சி தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதுனால நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை நான் ரொம்ப பயந்து சும்பாவுங்க எனக்கு ஊதவத்தி ரொம்ப பெருசு வேணுங்க ஒரு பெரிய ஊதவத்தி மஸ்ட்டுங்க. இங்க ஒருத்தர் இருக்கா இருக்குதுங்க அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடாதீங்க. ஒரு 4-5 பிஜில் இருக்கு மேஜிக் பாப்ஸ் இதுதான் இது என்ன சொல்லுங்க ஸ்னேக் ஸ்னேக் முட்டை மேஜிக் பாப்ஸ் இது மாதிரி காட்டியிருக்கு. இப்ப இது என்னன்னா ஸ்னேக் முட்டை எங்க நான் உன்னை வந்து ஸ்னேக் பாம்பு ஒன்று காட்டியிருந்தாங்க அதுதான் ஸ்னேக் முட்டைன்னு ஏமாத்துறாங்களான்னு தெரியல. ஸ்னேக் எங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஆனா 4-5 இருக்கு எல்லாம் பொறி பொறியாகணும் ஸ்னேக் மாதிரி வராது. என்னை ஏமாத்திட்டாங்க கம்பெனி ஏமாத்திட்டான் கம்பெனி ஏமாத்திட்டேன் ஐயோ எங்க உணவு நல்லமா இருந்துச்சேன். ஸோ இதெல்லாம் எடுத்து நான் அடிக்கட்டி வைக்கணும் ஏன்னா நான் வெடிக்கணும் தீபாவளி போனஸும் கொடுத்து தீபாவளி தேவையான பட்டாசு ஸ்வீட்டு எல்லாத்தையும் கொடுத்த எங்க முதலாளிக்கு வந்து நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். மை காட் 8000 ரூபீஸ் பெரிய பட்ஜெட்டுங்க பெரிய போனஸ் கொடுத்துட்டு இதுவும் கொடுத்துருக்காருன்னா எங்க முதலாளிக்கு நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எங்க டைரி ஆஃப் நேயர்ஸ் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்க அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்க நல்ல தம்பி அந்த ஸ்வேதா. இது உங்கள் டைரி ஆஃப் நேயர்ஸ் சேனல் பாய்.